ரலியல்லாஹு அவிடத்தில் ஒரு கேள்வி கேட்கப்படுது ஒரு குர்ஆன் வசனத்தை பத்தி. மூன்று தன்மை உடையவர்களை அல்லாஹ் சொல்கிறார், மூமின்கள் தான் அவர்கள். ஒமின்ஹும் ظالمٌ لنفسه ومنهم مقتصد ومنهم سابق بالخيرات. ஒருவர் தங்களுக்கு தாங்களே அநீதமளித்த கூட்டத்தார், இன்னொருவர் நடுநிலையாக இருப்பவர்கள், இன்னொருவர் நன்மைகளில் விரையக்கூடியவர்கள். ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க பதில், அப்படியா இவர்கள் யார் தெரியுமா? சாபிக்கும் பில் ஹைராத், நன்மையில் விரையக்கூடியவர்கள் தூதரும் நபித்தோழர்களும். முக்தசித், பின்னால் வரக்கூடிய மக்கள். தங்களுக்கு தாங்களே அநீதம் அளித்தவர்கள் யார்? என்னையும் உங்களையும் போன்றவர்கள். புரியுதா நான் சொல்றது? புரியல. மூன்று கூட்டத்தார்களை பற்றி கேட்கப்படுகிறது. இந்த மூன்று கூட்டத்தார்கள் யார்? குர்ஆனி சாபிக்கும் பில் ஹைராத், நன்மையில் விரையக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இவர்கள் யார்? நடுநிலையார்கள் என்று சொல்கிறான். இவர்கள் யார்? அநீதம் அழைத்தவர்கள் என்று சொல்கிறான். இவர்கள் யார்? சரி, இந்த மூணு கேட்டகள் நம்ம எங்க இருப்போம் கேட்டா பல பேர் என்ன சொல்லுவோம்? இப்ப சொல்லுவீங்க நீங்க. ஆனா இயற்கை என்ன நினைச்சிருப்போம்? நம்ம கல்வியில நடுநிலையா இருக்கும் நினைச்சிருக்கோம். எங்கள்கிட்ட அதுவும் இல்லை, இதுவும் இல்லைன்னு நினைச்சிருக்கோம். நடுநிலையா இருக்கும் நாங்க. பெரும்பாவும் கிடையாது, நாங்க நல்லது அதிகமாக செய்யறது நடுநிலை அப்படின்னு சொல்லுவோம் இயற்கையா கேட்டா. ஆனா ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா யார்? சாபிக்கும் பில் ஹைராத்துடைய கூட்டத்தில் இருப்பவர்கள், நன்மையில் விரையக்கூடியவர்கள், தூதருடைய மனைவி, இபாதத்தில் எந்த குறையும் இல்லாதவர்கள், அல்லாஹுவால் சான்று கொடுக்கப்பட்ட ஒரு நபித்தோழி பெண். என்ன சொன்னார்கள்? தன்னை எங்க வந்து கொண்டு வந்து நிறுத்தினாங்க? நன்மையில் விரையக்கூடியவர்கள் கொண்டு வந்து நிறுத்தல. நாங்க நபித்தோழர்கள் நடுநிலைன்னு கூட சொல்லல. நானும் நீயும் மனிதம் அளிக்கக்கூடிய கூட்டம் தான். யாருக்கு மனசு வரல? நம்ம இந்த கூட்டத்தில் அவர் இருக்காரா, இவர் இருக்காரா, அவர் இருக்காரான்னு தேடுவோம் இல்லையா? நான் இருக்கேன்னு நினைக்க மாட்டேன். ஏன் அவர் அன்னைக்கு என்ன பத்தி பேசினாரு, இவரையும் அன்னைக்கு இவரை பத்தி பேசினாரு, இவரையும் அன்னைக்கு அவரை பத்தி பேசினாரு, இப்ப கூட திங்க் பண்ணிட்டு இருப்போம். ஆனா நம்ம பேசியிருப்போம், அதை நினைச்சு பார்க்க மாட்டோம். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு நிஃபாக்குடைய பட்டியல் கொடுக்கப்பட்ட நபித்தோரிடத்தில் சென்று என்ன கேட்டார்கள்? முனாஃபிக் பட்டியலில் என் பெயர் இருக்கிறதா என்று பார்த்து சொல்கின்றார்கள். யார் இவர்கள்? தூதருடைய காலத்தில் கூட கேட்கலங்க அவங்க. அமீருல் முஃமினீன் உமர் ஆகும் போது கூட கேட்கல. ஹலீஃபா ஆகி முஸ்லிம் சமூகத்தை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பில் உலகமெல்லாம் உமரை பாற்றி வியக்கிறது. அப்போது கேட்டார்கள், சொர்க்கம் நச்செய்தி சொல்லப்பட்ட, சொர்க்கத்தில் மாளிகை சொல்லப்பட்ட நபித்துவம் எனக்குதான், அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிறகு அல்லாஹ் கொடுப்பதாக இருந்தால் என்று சொல்லப்பட்ட என்னை பார்த்து ஷைத்தான் ஒரு தெருவிலே விரண்டு செல்கிறான். இந்த ஹதீஸ்லாம் உமருக்கு தெரியாதா? தெரியாம வாழ்ந்தாங்களா? இப்படி சொல்லப்பட்ட ஒரு மனிதர் தன்னை எப்படி நினைக்கிறாரு? நான் முனாஃபிக்கான்னு நினைக்கிறார். நீங்க நல்லா பயான் பண்றீங்க, நல்லா பேசுறீங்க, நல்ல தாவா செய்றீங்க, நல்ல மார்க்க நிகழ்ச்சிகள் எல்லாம் கலந்து கொள்றீங்கன்னா அவரு தன்னை வந்துட்டோம் சரியான பாதைக்குன்னு நினைப்பாரு. கரெக்டா வந்துட்டோம், இதுதான் நம்ம வந்த இடம் நினைப்பாரு. அவ்வளவுதான். இனிமே மூத்தானா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் தான் நமக்கு. இன்னைக்கு மூத்தானா கபூர்ல மூணு கேள்வி உடனே பாஸ் பாஸ் பாஸ், ஹண்ட்ரட் அண்ட் ஹண்ட்ரட் உடனே நமக்கு புதுமகன் புதுமனைவி தூங்குன மாதிரி தான் இன்னைக்கு நினைப்பாரு. உஸ்மான் இப்னு அஃபான் அவ்வளவு கண்ணியம் கிடைத்த பிறகும் கபூர்ல போய் அழுதாரு. ஏன்? இதான் முதல் வீடு, இங்க எனக்கு வெற்றி கிடைக்குமா நினைச்சாரு. நமக்கு அது இல்லை, அதான் கபூருக்கு போறது இல்லை, அதான் மௌத்து நினைச்சு பயப்படுறது இல்லை. நல்லா பாதுகாப்பானாக, நல்லா பாதுகாப்பானாக. இப்போ ஒரு முஃமின் நல்ல எண்ணத்தை கொள்ள வேண்டும், அதற்காக தன்னுடைய நஃப்ஸோடவன் போராட வேண்டும். சாதாரண குணம் இல்லை, அதனோட நஃப்ஸோடவன் போராட வேண்டும். ஷைத்தான் நாடி நரம்புகளில் ஓடுகிறான். அவன் எப்போதுமே பிறரை பற்றிய தவறான எண்ணத்தை தான் உள்ளத்தில் ஏற்படுத்துவான். அதை எப்படி ஹைராக்குறது? அவன் தான் அது எப்படி அந்த அந்த ஷைத்தான் வரக்கூடிய அந்த பாதை அடைத்து வேணா நல்லெண்ண போன்னு எப்படி நினைக்கிறது, அதான் அங்கு முக்கியம். அதற்காக ஒவ்வொரு முஃமினும் முஜாஹிதாக தன்னுடைய உள்ளத்தில் வாழ வேண்டும்.